الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد سورة الشورى ودية مون الله سبحانه وتعالى سنرا بارنجليل الله فاطر السماوات والأرض வானங்களை பூமியை முன்னுதாரணமில்லாமல் படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹுவை போன்று எதுவும் கிடையாது யாரும் கிடையாது லஹூம காலிது அருவ வானங்கள் பூமியுடைய ஹசானாக்கள் அல்லாஹுடம்தான் இருக்கிறது என்ற விடயங்களையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்றைய இந்த பாடத்திலே உலகத்தில் இறக்கப்பட்ட எல்லாம் ஒரே தான் சொன்னது தௌராத் இன்ஜில் ஜபூர் அனைத்து நபிமார்களும் ஒரே விடயத்தை தான் சொன்னார்கள் என்ற இந்த மிக முக்கியமான விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் இதில் ஷரியாத் என்றால் என்ன என்றால் அது அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் ஷரியாத் நூஹிஸ்லாம் இப்ராஹிம் அலைஹிசலாம் மூசா அலைஹிஸ்லாம் ஐசா அலேஹிஸ்லாம் முஹம்மது சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அனைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதனுடைய பெயர் தான் ஷரியாத் இந்த ஷரியத் எது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் شرع لكم من الدين ما وصى به نوحا ماركة لي مسلم قالي دين لي الله شريعة ذي ذي ما ما وصى به نوحا مدل رسول آه هي نوح عليه السلام أبرك لك الله يدي وصية سيدانه. அதைத்தான் உங்களுக்கு த்தாக அப்ப இந்த இடத்துல ஒரு விடயம் விளங்குது என்ன இந்த ஹலால் ஹராம் என்பது காலத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்றுதான் ஹலால் ஹராம் என்பது இன்று உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல இவைகள்

نوح عليه السلام إبراهيم عليه السلام موسى عليه السلام مريم مريم مغن عيسى عليه السلام أني ورغدامم نام أبند إن إنتكاغ شريعتكاغ ما وصى به نوحا والذي أوحينا إليك وما وصينا والذي أوحينا إليك يدي أنجلك نام وحيا هاربي الله سلكران نبيه أنجلك نام وحيا هاربي إن القرآن إن الحديث إذوم شريعة وما وصينا به إبراهيم ابراہیم علیہ السلام تکنا وسیع سیدوں میں آدم شریعت دان و موسیٰ موسیٰ علیہ السلام تکنا انگل شریعت وسیع سیدوں میں آدم شریعت دان و عیسیٰ عیسیٰ علیہ السلام تک سننوں میں آدم شریعت دان ابر سرکم آخ پاتل اللہ سبحانہ وتعالی اندردد لے ஐந்து நபிமார்களுடைய பேரை கொண்டு வருகிறான் ஒன்று முகமது சல்லாஹூ அலிஹு வசல்லாம் இரண்டாவது நூ அலேஹிஸ்லாம் மூன்றாவது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் நான்காவது மூசா அலைஹிஸ்லாம் ஐந்தாவது ஈசா அலிஹிஸ்லாம் இந்த ஐந்து நபிமார்களுக்கும் நாம் வசியத்தாக வகையாக கொடுத்த விடயம்தான் அப்போ இந்த ஐந்து நபிமார்களுக்கும் சொல்வது உலுல் அசும் உறுதிமிக்க நபிமார்கள் அந்தந்த காலத்திலே வந்த சோதனைகளின் பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாத்த நபிமார்கள் இந்த ஐந்து பேருக்கும் நாம் கொடுத்தது என்ன இமாம் முஜாஹித் ரஹிமஹல்லா சொல்கிறார்கள் அல்லாஹ் எந்த நபியை அனுப்பினாலும் அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளைகள் என்ன தொழுகை நிலைநாட்டுங்க ஜகாத் கொடுங்க அல்லாவுக்கு வழிபடுங்க உண்மை வாக்குறுதியை நிறைவேற்றுது அமானிதத்தை நிறைவேற்றுவது குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்வது விபச்சாரத்தை ஹராமாக்கி களவை ஹராமாக்கி மற்றவர்களுடைய உயிர் பொருள்களுக்கு நாம் விளைவிக்காமல் எந்த துன்பமும் செலுத்தாமல் இருக்கும்படியும் அல்லாஹ் ஏவிருந்தான் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் இல்ல அனஃபாபுத அல்லாஹ் சுரத்துல் அம்பியா இருபத்தி ஓராது சூறா இருபத்தி ஐந்தாவது ரசூல் உங்களுக்கு முன்னால் அனுப்பிய எல்லா ரசூல்மார்களுக்கும் நாம் சொன்ன விடயம் என்ன தெரியுமா இலை நாம் அந்த நபிமார்களுக்கு வகை அனுப்பினோம்

நபிமார்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஒரே வாப்பாவுடைய சகோதரர்கள் உம்மாமார்கள் வேறாக இருக்கலாம் ஆனால் அனைவர்களுடைய தீனும் ஒன்றுதான் அப்ப நூலை சலாத்துக்கு வந்த மார்க்கும் ஒன்றுதான் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு வந்த ஷரியத்தும் என்ன ஒன்றுதான் மூசா அலை சலாம் ஈசா அலை சலாம் எங்களுக்கு சில சில வித்தியாசங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு சரியா தென்ன தீன் ஒன்றுதான் அந்த தீனிலே ஆக முக்கியமான விடயம் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா அல்லா தீன் தீனை நிலைநாட்டுங்கள் எதை நிலைநாட்டுங்க இப்ப நீங்க சரியான உளமாக்கலாக இருந்தா எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல போய் தீ நிலைநாட்டு நாட்டு மக்கள் வெறுக்கலாம் மக்கள் விரும்பலாம் அது தேவல்ல தீன நிலைநாட்டோன் தீனன்றா குர்வான் ஹதீஸ் அல்லாட கட்டளை சொல்லல்லாகு அலைவு செல்ல முடிய வாழ்க்கை வழிமுறை நிலைநாட்டோன் இரண்டாவது என்ன தூக்கோ பிரிந்து விடாதீர்கள் அப்ப தீன நிலைநாட்டுங்க மார்க்கத்தை வச்சு பிரிஞ்சிடாதீங்க அப்ப தீன நிலைநாட்டுறதும் பிரியாமல் இருப்பதும் மார்க்கத்துடைய அடிப்படை சுல இம்ரான் நூற்றி மூன்றாவது ஆயத்தில் അല്ലാഹുടേ കയറ്റൈ കട്ടിയാ പിടിച്ച് കൊള്ളുങ്ങൾ ഒറ്റമയ പ്രിയാദീ പ്രിയ കൂടാതെ അല്ലാ ഇത് നേരണ പാത പിൻപത്തപ്പാ

யூதர்கள் எழுபத்தி ஒரு கூட்டமாக பிரிந்தார்கள் நசாராக்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் சொன்னார்கள் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் நுழையும் மற்ற அனைத்து கூட்டமும் நரகம் தான் நுழையும் யார் அசூலல்லா சொருக்கம் நுழையும் கூட்டம் யார் சொன்னார்கள் மா அன அலைஹியோ அஸ்ஹாபி நானும் எனது தோழர்களும் எந்த பாதையில் இருந்தோமோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் நுழைவார்கள் மற்ற யாரும் சொர்க்கம் வரமாட்டார்கள் பிரியக்கூடாது பிரிவதென்றால் என்ன இந்த இடத்திலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாம் அவைகள் அல்ல பிரிவதென்பது என்ன முகம்மது சல்லாஹு அலைவசல்லம் கடைசி நபி இல்லை இது ஒரு கூட்டம் தொழுகையை மறுக்கிற கூட்டம் இஸ்லாத்தை விட்டு அகீதாவில் வெளியான கூட்டம் இவங்க தான் பிரிந்தவர்கள் கருத்து வேறுபாடுகள் அது பிரிவல்ல அவைகள் ரஹமத் பிரிவு என்பது அடிப்படை கொள்கையில் பிரியக்கூடாது அல்லாஹ் இந்த இடத்திலே தீன நாட்டுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறார் பிரியாதீங்க ஏனென்றால் முஷ்ரிகும் இலை எந்த அல்லாஹின் பக்கம் நீங்கள் மக்களை அழைக்கிறீர்களோ அது முஷ்ரிகளுக்கு பெரிதாகிவிட்டது അപ്പൊ അല്ലാ വിട്ട് വേറെ കട ഉളു പക്കം അളക്കുന്നവത് കഷ്ടമാക്കളെ യാരും പക്കം അഴിക്കണ அல்லாஹுவின் பக்கம் அழைக்கணும் எங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை விட்டுட்டு உலக மக்கள் போகிறாங்க வேறொரு பாதையில் இவங்களை ஹிக்மத்தாக ஞானத்தோடு அஹ்லாக்கோடு இரக்கத்தோடு அல்லாஹும் பால் அழைக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு பிறகு அல்லாஹூ தபி இலை

سورة فاطر ل... من عبادنا اصطفينا اجتباء اصطفاء اختيار مون سول رك الله انجل تيرن در تتا الحمد لله حضرت ابراهيم عليه السلام تبت سولم شاكرا لأنعمه جتبا الله ابراهيم عليه السلام அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஆகப்பெரிய நியமத்த என்ன தெரியுமா இஸ்லாம் ஆகவே இந்த இஸ்லாத்தீன் தீன நிலை நாட்டனும் நிலை நாட்டணும் அதுதான் எங்களோட கடமை அல்லா இலைஹி நாடியவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் யார் அல்லாகும் பக்கம் சாகிறார்களோ அவர்களுக்கல்லா நேர் வழியும் காட்டுகிறான் இலைஹிமயுனிப அல்லாஹ் எல்லாருக்கும் நேர்வழி காட்டுறதில்லை அல்ல யாருக்கு நேர்வழி காட்டுறான் யார் அல்லாஹும் பக்கம் சாய்வார்களோ அவர்களுக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் என்ன செய்வான் நேர்வழி காட்டுவான் எனக்கு அல்லாஹ் தேவல்ல ரசூல் தேவல்ல அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் இலை யார் அல்லாஹும் பக்கம் சாய்வார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் என்று சொல்லி இந்த உம்ம பிரிந்தது எப்பொழுது அவர்கள் பிரியவில்லை அறிவு அவர்களுக்கு வந்ததற்கு பிறகுதான் பிரிந்தார்கள் அப்படின்னா எல்லா அறிவும் இருக்குது குரானுடைய அறிவு இருக்குது ஹதீசுடைய அறிவு இருக்குது இந்த அறிவு கிடைச்சதற்கு பிறகுதான் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சார்கள் ஏன் பிரிந்தார்கள் தங்களுக்கு மத்தியில் தலைமத்துவ போட்டி நீ தலைவன நான் தலைவன தான் தான் ஒவ்வொரு குரூப்பை உருவாக்கி கொண்டு ஷரி மாற்றமாக போறது பகியம் ولولا كلمة سبقت من ربك إلى أجل مسمى لقضي بينهم الله سولرا قلامة ملندة الله دَ قلان و الله لذيك الله قدر ولولا كلمة سبقت من ربك إلى أجل مسمى

அல்லா நிர்ணயம் செஞ்சிருக்கிறான் உங்களுக்கு இப்போதான் மவுத் இப்போதான் உங்களுக்கு மவுத் வரும் அறுபது வயதிலான் மவுத் வரும் எழுபது வயதில்தான் வரும் என்ற ஒரு அஜல் இல்லை என்றிருந்தால் அல்லா வேதனையை தந்து அழிச்சிருவான் ஏன் இந்த சமூகத்தை பிரித்ததற்காக அவர்களுக்கு பிறகு இந்த கிதாபை யாரெல்லாம் வாரிசாக்கி கொண்டார்களோ இந்த தௌராத் இந்த இஞ்சியில சரியானவங்க பின்பற்றினதற்கு பிறகு பின்வந்த தலைவர்கள் இருக்கிறார்களே இந்த தௌராத்தையும் இஞ்சியிலையும் பின்பற்றியவர்கள் அவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறார்கள் சந்தேகம் உங்களுக்கு தீனண்டா என்ன அல்லாவை ஏற்றுக்கொள்ளணுமா சந்தேகம் பிரியக்கூடாது அதில் சந்தேகம் முழு இஸ்லாத்திலேயும் சந்தேகம் குர்வானில் சந்தேகம் முஹம்மது சல்லாஹு அலைவசல்லமில் சந்தேகம் பட்டே அவங்களோட காலம் முடிந்து விட்டது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலா தெளிவுபடுத்திவிட்டு அல்லாஹ் நபி அவர்களுக்கு பத்து கட்டளைகளை ஏவுகிறார்

وقل امنت بما انزل الله من كتاب وامرت لاعدل بينكم الله ربنا وربكم لنا اعمالنا ولكم اعمالكم لا حجه بيننا وبينكم ഒരു ആയത്തില പത്ത് കട്ട എപ്പിടി ആയത്തുൾ കുസിയെ പോലെ ആയത്തുൾ കുറിച്ച് അത് ഒരു ആയത്തിലെ പത്ത് തലയങ്കും ആയതൽ കുറിസിലെ അല്ലാഹുല ഇ لا تاخذه صله ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء എത്ര തലയങ്കം പത്ത് മുതലാവത്വരേ കട കരണ്ടാവ எப்பொழுதும் உயிருடையவன் அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் மூன்றாவது அல்லாவுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது அல்லாஹ் தூங்குவது கிடையாது நான்காவது

அல்லாஹுடைய குறிச்சி வானங்கள் பூமியில் விசாலமாகிவிட்டது பூமியை பாதுகாப்பது அல்லாவுக்கு கஷ்டம் கிடையாது அல்லாஹ் உயர்ந்தவன் மகத்தானவன் எப்படி ஆயத்தல் குருசியில் பத்து தலையங்கம் இருக்கிறதோ அதே போல ஒரு ஆயத்து தான் சூரத்து ஷூராவுடைய இந்த ஆயத் சூரத்து ஷூராவுடைய பதினைந்தாவது ஆயத் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் இதனால தான் நபியேது அவர்களை அழையுங்கள் அல்லாஹும் பக்கம் கூப்பிடுங்க தாவத் கூடும் இந்த தாவத்தை நாங்கள் நித்தாட்டிட்டோம் உலக மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கும் தாவத்தை சிலர் பலர் நிறுத்திட்டாங்க எங்களுக்குள்ளே பிரச்சின பாட்டு பிரிஞ்சிட்டோம் அடிப்படையை போய் சேர்றதுக்கு முன்னால சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் துண்டு துண்டாயிட்டோம் அடிப்படையான விடயம் என்ன முதலாவது அல்லாஹும் பக்கம் அழையுங்கள் நபியே இரண்டாவது ஒஸ்தா கிம் கெம ஊமி இருத்த ஏவப்பட்ட விடயத்திலே உறுதியாகுருங்கள் ஒஸ்தா கிம் கெம ஊமிருத்த மார்க்கத்துடைய ஐந்து விடயம் ஷரீயத்துடைய ஈமானுடைய விடயம் குரானுடைய விடயங்கள் எப்படிருங்க உறுதியாகிருங்கள் ஒஸ்தா கிம் கெம ஊமி ஏவப்பட்ட விடயங்களில் உறுதியாகிருங்கள் மூன்றாவது ஒல தத் அஹோம் நபியே மார்க்கத்துக்கு எதிரானவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் அவர் ஆசை இஸ்லாம் ஷரியா மூன்றாவது ஒவ்வொரு சந்தேகத்தை கொண்டு வருவாங்க மார்க்கத்தில் இவைகளை பின்பற்றாதீங்க மூன்றாவது நான்காவது وَقُلْ آمَنْتُ بِمَا أَنزَلَ اللَّهُ مِنْ தாபு அல்லா இறக்கிய வேதத்தை நான் நம்பிட்டேன்னு சொல்லுங்க அவ்வளோதான் எதை நம்புகிறேன்னா அவர பேச்சு இவர பேச்சு அல்ல ஓ குல் بِمَا தூபி اللَّهُ مِنْ கி வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குதே இதை நான் நம்புகிறேன் தௌராத்தில் இஞ்சியில் நாங்கள் நம்புகிறேன் தானே குர்ஆன்ல உள்ள 1 உடையத்தை நாங்க நம்புறோம் இது நாலாவது விடயம் ஐந்தாவது உடையம் சொல்லுங்க வஉமீருதுலி ஆதில பையனக்கும் உங்களுக்கு மத்தியில் நீதி செலுத்தும்படி நான் ஏவப்பட்டுள்ளேன் உங்களுக்கு மத்தியில் நீதி செலுத்தும்படி என்ன செய்துட்டிருக்கிறேன் வஉமீருதுலி ஆதில பையனக்கும் உங்களுக்கு மத்தியில் நீதி செலுத்தும்படி ஏவப்பட்டுள்ளேன் ஐந்தாவது ஆறாவது அல்லாஹு ரப்பூணுக்கும் அல்லாஹுக்கும் எங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹான் ஏற்றுக்கொள்ளும் எங்களை படைத்ததும் தான் உங்களை படைத்ததும் யாரு வேறொத்தரல்ல அல்லாகுண வரப்பு ஆறாவது ஏழாவது லன ஆமாலுண வனக்கும் ஆமாலுக்கும் எங்கட செயல்களுடைய கூலி எங்களுக்கு உங்கள செயல்களின் கூலியாருக்கு உங்களுக்கு நீங்க செய்யறது எங்களுக்கு வராது நாங்கள் செய்யறது உங்களுக்கு வராது லன ஆமாலுனா வணக்கும் ஆமாலுக்கும் எட்டாவது எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சினையும் இல்லை உண்மை சூரியனை போல வெளியே வந்துடும் எது வெளியே வரும் எது உண்மையோ எது அசுலோ எது ஹக்கோ அது சூரியனை போல வெளிய போய் அப்படியே கீழே படுத்துரும் பாபில் ും ഒമ്പതാവത്ഷാ അല്ലാ മത്ത നാളിൽ മഷരുടെ മൈതാനത്തിൽ അല്ലാ നം അനെയും ഒന്ന് സേപ്പർ അജിമന பத்தாவது அல்லாஹுவின் பக்கம்தான் ஒரு நாள் ஒதுங்கும் தளம் இருக்கிறது அவன்கிட்ட போய் பார்த்துக்குவோம் இந்த பத்து கட்டளையும் யாருக்கு சொல்றான் செல்லாஹு அலைவு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான் முதலாவது என்ன தாவத் கொடுங்க மக்களுக்கு அழைப்பு கொடுங்க இரண்டாவது என்னிருத்த ஏவப்பட்ட விடயங்கள்ல உறுதியாக இருங்க மூன்றாவது அவர்களுடைய மனோ உச்சியை பின்பற்றாதீங்க நான்காவது அல்லாஹ் இறக்கிய வேதங்கள் இருக்குது அதை நம்புறேன்னு சொல்லுங்க ஐந்தாவது உங்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்தும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன் ஆறாவது அல்லாஹு எங்களுடைய உங்களுடைய ஏழாவது லன ஆமலுனக்கும் ஆமாலுகும் எங்களுடைய செயல் எங்களோடு உங்களுடைய செயல் உங்களோடு எட்டாவது எங்களுக்கும் உங்களுக்கு மத்தில் எந்த தர்க்கமும் கிடையாது ஒன்பதாவது எங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார் பத்தாவது ஒரு நாள் திரும்பும் மடம் யார் பக்கம் இருக்குது அல்லாஹும் பக்கம் இருக்குது என்பதாக அல்லாஹ் இந்த பத்து விடயங்களை அல்லாஹ் சல்லல்லாஹு அலைவு வஸல்லம் கேவுகிறார் ஆகவே சகோதர சகோதரிகளே ஷரியத் என்பது அல்லாஹுடைய ஷரியத் முழு கிதாபுகளுடைய புத்தகங்களுடைய ஷரியத்தும் ஒன்றுதான் தீன நிலைநாட்டுங்க பிரியாதீங்க என்ற ஷரியத்து தான் அடுத்ததாக அல்லாஹ் நீங்க செய்கிற பாவத்துக்கு மரணத்தை தந்துடுவான் அல்லாஹ் அல்லாஹுடைய அஜல் இருக்குது இதனால் அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் அல்லாஹ் இந்த பத்து உடையங்களையும் கூறி காட்டினான் எல்லாம் வல்லல்லா சுஹான் ஆலா குர் ஆனை சரியாக விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் என்று இன்று ஓதி ஓதிப்பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شرع لكم من الدين ما وصى به نوحا وَالَّذِي أَوْحَيْنَا إِلَيْكَ وَمَا وَصَّيْنَا بِهِ إِبْرَاهِيمَ وَمُوسَى وَعِيسَىٰ وَمُوسَىٰ وَعِيسَىٰ أَن أَقِيمُوا الدِّينَ وَلَا تَتَفَرَّقُوا فِيهِ كَبُرَ عَلَى الْمُشْرِكِينَ مَا تَدْعُوهُمْ إِلَيْهِ الله يجتبي اليه من يشاء ويهدي اليه من ينيب وما تفرقوا الا من بعد ما جاءهم العلم بغيا بينهم ولولا كلمة سبقت من ربك إلى أجل مسمى إلى أجل مسمى لقضي بينهم وإن الذين أورثوا الكتاب من بعدهم لفي لفي شك منه مريب فلذلك فادع واستقم كما امرت ولا تتبع اهواءهم وقل امنت بما انزل الله من كتاب وامرت لاعدل بينكم الله ربنا وربكم لنا أعمالنا ولكم أعمالكم لا حجة بيننا وبينكم الله يجمع بيننا وإليه المصير. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين